Peppers Entertainment Television. Turn on the heat. ஒரு ஹீரோயின்க்கு அவங்க அப்பாவோட டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்துதான். இன்ஃபேக்ட் என்னோட முதல் படத்துக்கு கூட நான் இவ்வளவு பயந்திருக்க மாட்டேன் போல இருக்கு, அந்த லெவலுக்கு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி ஹாசன் தான். இப்ப சபாஷ் நாயுடு படத்துல நம்ம உலக நாயகன் கூட நடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம உலக நாயகன் தான் டைரக்டும் பண்றாரு. ஸோ எங்க அப்பா பத்தி உங்களுக்கே தெரியும், என்னை விட உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் பயங்கரமான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒவ்வொரு விஷயமும் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. நம்ம எல்லாம் நடிக்க போனோம்னா என்ன கதிக்காவோ, இல்ல நம்மளெல்லாம் அந்த சைடே வரமாட்டாங்க, ஓடி விடுவாரு. இதுங்களுக்கு எல்லாம் நடிப்பே வராது, பார்த்தோடனே நம்மளை வெளியே அனுப்பிச்சு வைக்கலாம், சுட்டுமட்டல நடிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ருதி ஹாசனே பயந்துருக்காங்க, நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க அப்பா பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் நடிக்கும் போதே கூட வந்து, அதாவது அவர் சீன்ஸ் நடிக்கும் போதே ஒவ்வொரு விஷயமும் பெர்ஃபெக்டா இருந்து பண்ணுவார் அவரு. அப்படி இருக்கும் போது அவரோட டைரக்ஷன்ல நான் நடிக்கணும்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே தலையை சுத்திருச்சு, ரொம்ப பயமா இருந்தது. இது வரைக்கும் நான் நடிச்ச படங்களை விட, இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் படம் நடிச்ச போது என்ன ஃபீல் இருந்ததோ அதை விட பயங்கர ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்பாவோட டைரக்ஷன் நடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருந்திருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கு பயமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கும் தெரிய வரும், மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும் போது அவங்க அப்பாவோட டைரக்ஷன்ல எப்படி நடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது சபாஷ் நாயுடு பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. வெயிட் பண்ணி சபாஷ் ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறேன், பார்ப்போம்.